நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து அகெயின் ஒரு பிரியாணி சீரீஸ் ஓகேவா. ஸோ பார்த்தாலே தெரியும் செம்மையாக இருக்குது பக்கெட் பிரியாணி, அண்ட் அது கூட கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் திஸ் பிரியாணி இஸ் ஃப்ரம் யா மொய்தீன் பிரியாணி பல்லாவரம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து யா மொய்தீன் பிரியாணி பல்லாவரத்தில் போய் டைரெக்டாக போய் சாப்பிட்டு பயங்கரமாக எடுத்தோம். ஸோ உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணியாக இருந்துச்சு அந்த வீடியோவில் ஓகேவா. அண்ட் அதே பிரியாணி வந்து நம்மளுக்கு இப்போ அனுப்பியிருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து திரும்ப நான் யா மொய்தீன் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் யா மொய்தீன் பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணப்போம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து உடனே பிரியாணியை கொட்டி சாப்பிட்டு உங்களை நான் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து யா மொய்தீன் பிரியாணி வந்து போட்டோம் ஓகேவா. அண்டு நான் சொல்கிறேன் நல்லா பாருங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ சிக்கன் 65 இருக்குது, அண்டு ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க, அண்டு கத்திரிக்காய் கோஸ்ட்டு ஓகேவா. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அண்டு எம்மியான மட்டன் பிரியாணி இருக்குது. ஸோ கறி யா மொய்தீன் பிரியாணியில் மட்டன்லாம் செம்ம ஃபேமஸ்ஸு, கறி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரைஸ் காமிக்கிறேன் ஓகே. ஸோ யா மொய்தீன் பிரியாணியோட ரைஸ் ஓகேவா, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஆஹா, பாப்பா பாப்பா, அப்படியே அந்த ரைஸில் வந்து சாப்பிடும் போது அந்த மட்டனோட ஃபேட்டோட ஸ்மெல்லு அப்படி இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மட்டனோட ஸ்மெல் அப்படியே இறங்கியிருக்கு ரைஸில். யா மொய்தீன், யா மொய்தீன் தான். ஆஹா, நான் உங்கள் யூஸ் பண்ணுற கறி பாருங்கள், இதில் ஸோ நல்லா பாருங்கள் கறி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பொஞ்சு மாதிரி. அப்பா, மட்டன் மட்டன் தான், வேற லெவல் டேஸ்ட்டு. மட்டன் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு, நல்லா மசஞ்சிருக்கு கறி. அந்த பிரியாணி யாமோதின்னு உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க. இவ்வளோ ஒரு தரமான பிரியாணி யாமோதின். ரொம்ப சுவையாக இருக்குது. ஸோ இந்த யாமொய்தீன் பல்லாவரம் வந்து இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்க பாருங்கள். அவ்வளோ லாங், ஒரு பழமையான ஒரு கடை தான் அது. யாமொய்தீன் பிரியாணியோட ஓனர் தள்ளுவண்டி கடை ஸ்டார்ட் பண்ணது, அண்ட் அதில் வந்து படிப்படியாக உயர்ந்தவங்க. ஸோ வந்து உண்மையாலே இவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, ஒரு அத்தன்டிக்கான ஒரு கல்யாண பிரியாணி டேஸ்ட்டு யாமொய்தீன் தான் வந்து தர முடியும். அண்ட் இந்த பிரியாணி கூட சேர்ந்து அவங்க வந்து சிக்கன் பீஸ் தராங்க. லுக் அட் திஸ், சிக்கன் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கறி சாப்பிடுவோம்.
ஆஹா, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது கோழிக்கறி. ஃப்ரெஷ் மீட்டு. எங்கள் வீட்லேயும் வந்து நியாமதீன் பிரியாணியோட ஃபேன்ஸ் எல்லாருமே. அண்ட் இது கூட வந்து அவங்க ஒரு டேஸ்டியான ஒரு பிரெட் அல்வா. ஸோ இவங்க பிரெட் அல்வாவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணோமா? ஆஹா, ஒரு சட்டிலான டேஸ்ட்டு. நல்லா அந்த பிரெட்டை வந்து வறுத்து நெய் ஊற்றி பால்கோவா போட்டு கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு அப்படி செஞ்சுருக்காங்க. வா, கறி கறி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மட்டனு. ஆஹா, எனக்கு ஆனியனு ஆனியன் ரைத்தாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர்லாம் நிறையா ஊற்றிருப்பாங்க. ஒரு சில கறியில் தயிர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆனியன் ரைத்தா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா கிட்ட வாங்க. ஸோ ஆனியன் ரைத்தா வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரைஸ் என்ன பண்ணுவோம், அது மேலே எடுத்து ரைஸை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மட்டன், இந்த பஞ்சு போல் மட்டனை எடுத்து அப்படியே அது மேலே வச்சுட்டு அப்படி ஒரு அள்ளு அள்ளி அப்படி வச்சு டேஸ்ட் பண்ணோம். ஆஹா, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஓகே விவோஸ், நம்ம வந்து யாமோயின் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்தோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா அந்த மட்டனோட ஃபேட்லாம் இறங்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து யாமோயினோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அண்டு வந்து இந்த பக்கெட் பிரியாணி 8 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு பக்கெட் பிரியாணி. இது இது என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 வரும். ஓகேவா? ஸோ 2100 இந்த மட்டன் பக்கெட் பிரியாணியோட என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பச்சடியும் அண்டு ஆனியன் ரைத்தாவும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் நம்ம சாப்பிட்ட சிக்கன் 65 சாப்பிட்டோம் தெரியுமா, அது வந்து 1/2 kg வந்து 250 ரூபாயும். அண்டு பிரெட் அல்வாவும் செப்பரேட் தான். ஸோ வந்து அது ஒரு பிரெட் அல்வாவும் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா மேபி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ பிரெட் அல்வாவும் தனியாக செப்பரேட் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 1/2 kg வந்து பிரெட் அல்வா வந்து 250 ரூபா. அண்டு சிக்கன் 65 1/2 kg போன், சிக்கன் 65 போன்லெஸ் கிடையாது, போன் இது 1/2 kg வந்து 250 ரூபா வரும். ஓகேவா? ஸோ இந்த பக்கெட் பிரியாணி கூட, ஸோ ரெண்டு தராங்க, ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் பச்சடியும் தராங்க. உண்மையாலே வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலாக எப்படி சொல்கிறது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், யாமோயிதீன் பிரியாணியை பற்றி வேறு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ தே ஆர் பிரியாணிலே ஒரு பிராண்டடான கடை அது. ஓகே, ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா பிரியாணி சீரீஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகேவா அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நான் பண்ணுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ சைனிங் ஆஃப் வித் டேஸ்ட் வித் இப்ராஹிம் நான் இருக்கேன். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.